Hi pa, ella eppadi irukinge? Innikku nama SHERIN veetu saapala oru superana oru simpleana lunch menu dhaan panna porom. Adhuvum instant oru rice um apparama adukku side dish ah oru varuvalum panna porom. Modhalla nama panna poradhu enna nu paathina saadham vega vechi eduthukalam. Eppayume nama onra padi arisi seppala adukku indha jug la oru jug thanni theviyana uppu. அடுப்புல வச்சு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சாதம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு நான் தாளிக்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் கீரை சாதம் தாளிக்க போறேன் இப்போ வாங்க நம்ம தாளிச்சு விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு வரமிளகாய் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை கருக விடாம இந்த அளவுக்கு வதக்கனதுக்கு அப்புறமா கீரை சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு கீரையை அதாவது சின்ன சின்னதா வெட்டி எடுத்துர்க்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி சாதம் கிளறிறதுக்கா இருந்தாலும் சரி இல்ல பொரியல் பண்றதுக்கா இருந்தாலும் சரி மணத்தக்காளி கீரை இலையோட வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதனால வெட்டி எடுத்துக்கணும் நம்ம கீரை போட்டப்ப பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா சுருங்கி கம்மியாயிரும் இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு கலந்துறோம் இதல தண்ணி எல்லாம் ஊத்த தேவையில்லை தண்ணியே ஊத்தாம கீரை வந்து நல்லா வெந்துரும் அந்த ஈரத்திலேயே பாருங்க கீரையில இந்த தண்ணியே வெளியில வருது பாத்தீங்களா நல்லா வெந்துரும் கீரையில இருந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு இந்த மாதிரி லைட்டா எண்ணெய் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி டைம்ல நல்ல அந்த தண்ணியே இல்லாம நல்ல சுருள்ள வதக்கிக்கணும் கீரையை தண்ணியே இல்லாத அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் சாதம் சேர்க்கணும் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் சாதம் எடுத்திருக்கேன் சாதத்தை சேர்த்துடலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கிளறி விட்டுறலாம் அடுப்பை வந்து சிம்ல வச்சிருக்கேன் சிம்ல வச்சுட்டு கிளறிக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பொரியல் தனியாக அந்த மாதிரி கீரை பொரியல் தனியாக சாதம் குழம்பு தனியாக கொடுத்து விடுறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட்ட மாதிரி ஆச்சு மதியம் லஞ்சுக்கு நம்ம கொடுத்து விட்ட மாதிரி ஆச்சு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கீரை சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்பயுமே வீட்டில் பார்த்திங்கன்னா பொரியல் கூட்டு இந்த மாதிரி கடையல் இந்த மாதிரி தான் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா கீரைனாலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம சாதம் கூட சேர்த்து கிளறி கொடுக்குறப்போ கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் வாரத்தில் ஒரு முறையாவது கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ வந்து கீரை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மசாலா பண்ண போகிறோம் இதுக்கு வந்து சைடிஷாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமான ஒரு வறுவலாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த வறுவல் பிடிச்சாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் பண்ண போகிறேன் அரை கிலோ காலிஃப்ளவர் நான் சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி பிச்சை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊறிட்டுருக்கு அதில் பூச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் நல்லா சுடு தண்ணியில் உப்பு போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா அதில் இருக்க பூச்சியெல்லாம் வெளியில் வந்துடும் இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுமே அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன் இதை வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து மல்லித்தூள் 1, 2, 3 இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் இதை வதக்கிடுவோம் இந்த மாதிரி தக்காளி மசாலாலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு
இப்போ இதை கலந்துருவோம். நல்லா கலந்தாச்சு, இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. தண்ணி வற்றி நல்லா வேகட்டும், ஒரு 8 நிமிஷம் கிட்ட வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ நம்ம மிளகுத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சைவாடை போகிறதுக்காக நல்லா வதக்குவோம் பார்த்திங்களா, அதுலேயே இருக்கிற தண்ணியுமே நல்லா வத்திரும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. காலிஃப்ளவர்னு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதே சமயம் நீங்கள் சப்பாத்திக்கு இது சைடிஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் காலிஃப்ளவர் மசாலா செஞ்சு பாருங்கள், சப்பாத்திக்கும் சரி சாதத்துக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான டேஸ்ட்டில் கீரை சாதமும் காலிஃப்ளவர் மசாலாவும் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் கட்டி கொடுத்து அனுப்பலாம். இல்லை வீட்டில் லஞ்சுக்கு செய்கிறதுனா கூட உங்களுக்கு ஈஸியான முறையில் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். 2 உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இந்த மாதிரி தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 100 கிராம் பச்சை பட்டாணியை 8 மணி நேரமாக ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சு விட்றலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள். இப்போ இதை கலந்துருவோம். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான், எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். அடுத்து பட்டாணி வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். தேவையான உப்பு, இப்போ இதை கலந்துடலாம். மசாலா போட்டு கலந்தாச்சு, இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு வந்து பட்டாணி வந்து அதிக நேரம் வேக தேவையில்லை, ஏன்னா நம்ம முன்னாடியே வேக வச்சு தான் இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அதிக நேரம் வேக தேவையில்லை. உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு நேரம் வேகுதோ அதே அளவுக்கு பட்டாணியும் வேக வச்சுக்கிட்டால் போதும். இதில் வேக வேண்டியது உருளைக்கிழங்கு மட்டும்தான். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒரு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். 7-8 நிமிஷம் கிட்டே நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் மசிச்சு விடவெல்லாம் தேவையில்லை, இதே போல் நல்லா முழுசு முழுசாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போய் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உடச்சிங்கன்னா நல்லா உடஞ்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வந்தால் போதும். நம்ம இது ஒரு வறுவல் போல் தான், மசாலா கிடையாது, இது ஒரு வறுவல் தான். பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு வறுவல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் உருளைக்கிழங்கு வந்து நல்ல குழைய தேவையில்லை, முழுசு முழுசாகவே இருக்கணும். இப்போ வந்து அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. வேக வச்சதுமே ஹை ஃப்ளேம் வச்சு தான் வேக வச்சேன். இப்போ நீ கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் 4 நிமிஷத்துக்கு. அப்போ மொத்தமாக 10 நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் பாருங்கள், இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு கூட பட்டாணி போட்டு இது போல் வறுவல் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வெரைட்டி ரைஸுக்கு இந்த சைடிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம சாம்பார்லாம் வைப்போம், ரசம் வைப்போம், இந்த மாதிரி பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கிறப்போ இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.